பிரேசிலில் அரிதிலும் அரிதாக இளம்பெண் ஒருவருக்கு பிறந்த இரட்டை குழந்தைக்கு இருவேறு தந்தை இருப்பது பலரையும் வாய்ப்பிழக்க வைத்துள்ளது. ஏன் தீமங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். பிரேசிலை சேர்ந்த 19 வயது இளம்பெண்ணுக்கு 16 மாதங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் இரட்டை குழந்தைகள் பிறந்தன. அப்ப நான் மட்டும் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. குழந்தைகளின் டிஎன்ஏவை சோதித்த மருத்துவர்களுக்கு தலை சுற்றியது. இரட்டை குழந்தைகளிடம் நடத்தப்பட்ட மரபணு சோதனையில் ஒரு குழந்தை கணவரின் டிஎன்ஏவை பெற்றிருந்தது, மற்றொரு குழந்தையின் டிஎன்ஏ ஒத்து போகவில்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இதனால் குழப்பமடைந்த மருத்துவர்கள் இது எப்படி சாத்தியம் என இளம்பெண்ணிடம் கேள்வி எழுப்பினர். Then how is this possible? Come on, tell us. Please come out. Speak up. Jawab do. Where is the proof? Tell me. சொல்லுங்க. அதற்கு பதிலளித்த இளம்பெண் தான் ஒரே நாளில் இருவேறு ஆண் நண்பர்களுடன் உறவை வைத்துக் கொண்டதாக கூறியுள்ளார். ரெண்டு பேரா மாமி? பின்னர் ஆண் நண்பரை வரவழைத்து பரிசோதித்ததில் மற்றொரு குழந்தையின் டிஎன்ஏ அவரோடு ஒத்து போனது. தனது குழந்தைகளுக்கு ஒருவரே தந்தையாக இருக்க முடியும் என்றும் அவரது பெயரையே பிறப்பு சான்றிதழில் பயன்படுத்த உள்ளதாகவும் இளம்பெண் கூறியுள்ளார். அதிகபட்ச ஆசையே இவ்வளவுதான் இருக்கு. கமெண்ட் போடு, லைக் போடு.